ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். வாசலில் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த வலையில் எப்படி இருக்குதுன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எனக்காக அப்பா திருவிழாவில் வாங்கி கொடுத்தது. அப்புறம் கோலெல்லாம் போட்டு உள்ளே வந்துட்டேன். ஈவினிங் போல் டீ குடிச்சிட்டு அம்மாவும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய ப்ளவுஸை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரெண்டு சாரீ வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த சாரீ நான் அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு எனக்கு தச்சு கொடுக்க சொல்லி. எனக்கு மோஸ்ட்டாக என்னோடய அம்மா தச்சா மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், இல்லைனா எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க தச்சு கொடுத்தா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு அம்மா சாப்பாடு செய்ய கிளம்பிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கிட்ட இருக்கிற துணியெல்லாம் சரி பண்ணிட்டு துணியை மடிச்சு வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட மேரேஜுக்கே அம்மா தான் பிளவுஸ் தச்சு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு எல்லா பிளவுஸையும் நம்பி நான் அம்மாட்ட கொடுப்பேன். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் எனக்கு அவங்க கிட்ட தச்சா மட்டும்தான். அப்புறம் அப்பா வேலை விட்டு இன்னும் வீட்டுக்கு வரலன்றதுனால நாங்கள் மூணு பேர் மட்டும் முன்னாடியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். இனி நாளைக்கு இன்னொரு மினி வ்ளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.